அன்பிற்கினிய போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் சாந்தி ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிசி சார்பாக அன்பு வணக்கங்கள். நாம் இந்த பதிவில் 25/6/2021 முதல் 26/6/2021 வரைக்கான நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவு தகவல்கள், குட்டி ஸ்டோரி மற்றும் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு தஜிகிஸ்தான் நாட்டில் துசான்பே நகரில் நடைபெற்றது. இந்தியா சார்பில் அஜித் தோவல் பங்கேற்றார். இட் இஸ் எ ஒண்டர்ஃபுல் லைஃப் என்ற நூலின் ஆசிரியர் ரஸ்கின் பாண்ட். வேளாண் பல்வகைப்படுத்துதல் திட்டம் குஜராத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பழங்குடி விவசாயிகளுக்கு உரம் விதை உதவிகள் செய்வதாக திட்டம். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆசிர்வாத் திட்டம் ஒடிசா மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கப்பட உள்ளது. இந்திய மாலுமிகள் தினம் ஜூன் 25 கொண்டாடப்படுகிறது. இத்தினம் 2011 முதல் அனுசரிக்கப்படுகிறது. ஆன்லைனில் மொபைல் போன்கள் வாங்குவதில் உலக அளவில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை செயல்படுத்துவதில் உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடத்தில் உள்ளது. தமிழகம் 3 இடம் பெற்றுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 2015 ஜூன் 25 கொண்டு வரப்பட்டது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கான பிரிவில் ஈரோடு நகரமும் சுற்றுச்சூழல் பிரிவில் சென்னை நகரமும் முதலிடம் பெற்றுள்ளன. இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய பினாகா ராக்கெட் டிஆர்டிஓ வெற்றிகரமாக சோதித்து உள்ளது. சோதனை நடைபெற்ற இடம் ஒடிசா மாநிலம் பாலாசோர். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி கப்பலான ஐஎன்எஸ் விக்ராந்த் அடுத்த ஆண்டு நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. இது கொச்சி கடற்படை தளத்தில் கட்டப்பட்டு வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் கடற்கரையில் ப்ளூ பீச் திட்டம் ₹6.17 கோடியில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்காற்று சட்டம் 1976 இந்திரா காந்தி அவர்களால் கொண்டுவரப்பட்டது. நீரிழிவு நோய் சார்ந்த பயோ சென்சார் கருவி கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை பெற்றுள்ள பல்கலைக்கழகம் தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகம். உலக ஹோட்டல் பிராண்டுகளில் முதலிடம் பிடித்த ஹோட்டல் இந்தியாவின் தாஜ் ஹோட்டல். இந்தியாவில் அதிக அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்து மாநிலங்கள் பட்டியலில் கர்நாடகம், மகாராஷ்டிரா ஆகிய இரு மாநிலங்களும் முதலிடத்தில் உள்ளது. டெல்லி விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக கர்ணம் மல்லேஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். செய்யாறு திண்டிவனத்தில் பெரிய தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 16 தமிழக சட்டப்பேரவை குழுக்களின் உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மதிப்பீட்டு குழுவுக்கு மன்னார்குடி எம்எல்ஏ திரு டிஆர்பி ராஜா, பொதுக்குழுவுக்கு காங்கிரசின் செல்வ பெருந்தகை, பொது நிறுவனங்கள் குழுவுக்கு எஸ்ஆர் ராஜா, உரிமை குழுவுக்கு திரு பிச்சாண்டி ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஸோ அடுத்ததாக குட்டி ஸ்டோரி வந்து கடந்த 2 முக்கியமான ஒரு செய்தி. மாநிலம் தமிழகம் 2 பிரிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு அரசல் புரசலான ஒரு செய்தி. ஸோ அது சம்பந்தமாக ஒரு மாநிலம் நமது நாட்டில் இந்திய தேசத்தில் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது, அதனுடைய தகவல்கள் என்ன, இதற்கு முன்னர் மாநிலங்கள் என்ன எப்படியெல்லாம் பிரித்தாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ மாநிலம் பிரிக்கப்படுவது எப்படி, அதற்கு முன்னர் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச போது மொத்தம் வந்து 16 மாநிலங்களும் 562 இந்திய குறுநில அரசுகளும் இருந்திருக்கு. ஸோ குறுநில அரசு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டோட நிலப்பரப்பில் வந்து 1/3, மக்கள் தொகையில் வந்து 25% வந்து கொண்டிருக்கு குறுநில அரசுகள்.
பல அரசுகள் வந்து பேரழிவுல இருந்தாலும் தன்னாட்சி உரிமையை வந்து பெற்றிருந்துள்ளன. மேலும் ஏறத்தாழ 44 அரசுகள் வந்து போர்ப்படைகள் வைத்திருந்தன. அதாவது நம்ம நாடு விடுதலை அடைஞ்ச போது இந்த தன்னாட்சி உரிமை பெற்ற அரசுகளே வந்து 44 அரசு போர்ப்படைகள் வந்து தனியா வச்சிருந்திருக்காங்க. மேலும் குறிப்பாக ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர், மைசூர், திருவிதாங்கூர், ஜூனாகத் போன்ற குறுநில அரசுகள் இந்தியாவோட இணைய வந்து மறுத்திருக்காங்க. ஸோ இவங்களை வந்து இவங்க வந்து தனி சமஸ்தானமாக இயங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்களை வந்து இணைக்க முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, சர்தார் வல்லபாய் படேல் அவருடைய முயற்சியினால இந்த அனைத்து குறுநில அரசுகளும் வந்து நம்ம நாட்டோட இணைஞ்சிட்டாங்க. ஸோ இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட காலத்தில் வந்து உலக நாடுகள் பலவற்றிலும் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கூட்டாட்சி அமைப்பு முறை வந்து இருந்துச்சு. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லதா இருந்தால், அமெரிக்க அரசுகள் மற்றும் சோவியத் சோசியலிச குடியரசு ஒன்றியம் அமெரிக்க அரசமைப்பு முறைக்கும் சோவியத் ஒன்றியக்கும் அடிப்படையில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. அமெரிக்காவோட மாநிலங்கள் வந்து தனியாக பிரியணும் அப்படின்னு நினச்சிச்சு அப்படின்னா, அதாவது ஒரு தனி நாடு ஆகணும் அப்படின்னு நினச்சின்னா நாடு ஆகலாம், அங்கே உள்ள சட்டத்திட்டத்தின்படி நாடு ஆகலாம். ஆனால் சோவியத் யூனியன் என்று சொல்லக்கூடிய சோவியத் ஒன்றியத்தில் வந்து பிரிவினைக்கு வந்து இடமே கிடையாது. மேலும் பின்னால் வந்து குருசேவ் என்கிற வந்து சட்டத்தை வந்து தளர்த்தினால சோவியத் நாடு வந்து தனித்தனியாக வந்து செதறது. மேலும் இணைந்தால் பிரியலாம், ஒன்றினால் பிரிய முடியாது என்பது வந்து ஒரு நுட்பமான ஒரு வேறுபாடு மாநிலங்கள் பிரிப்பில். ஸோ அடுத்ததாக நமது அரசமைப்பில் இருக்கக்கூடிய 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 இணைப்பு பட்டியல்கள் வந்து இருக்கு மொத்தம் நம்ம அரசமைப்பு சட்டம் உருவாக்கும் போது. அதுக்கப்புறம் அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு அது வந்து 1950 வருஷம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது. ஸோ அப்போ வந்து அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு வந்து பலவகையான மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டன. ஸோ அந்த மாதிரி மாநிலங்கள் வந்து உருவாக்கப்பட்டதுக்கு பின்னர் மொழிவாரி மாநிலங்கள் என்பது வந்து தனியாக வந்து பிரிக்கப்பட்டன. ஸோ அப்படி மொழிவாரி மாநிலங்கள் வந்து பிரிக்கப்படும் போது, ஸோ முதல்ல ஆந்திரா வந்து தெலுங்கு பேசும், அதாவது சென்னை மாகாணத்திலிருந்து தெலுங்கு பேசும் பகுதிகளை பிரித்து தனியாக ஆந்திரா வந்து உருவாக்கப்பட்டது. இதற்கு வந்து முக்கிய காரணம் வந்து இந்த கோரிக்கை வந்து முக்கியமாக அதாவது நிறைவேற காரணமானவர் வந்து பொட்டி ஸ்ரீராமலு என்பவர் வந்து ஒரு 58 நாட்கள் வந்து உண்ணாமிரதம் இருந்து அவர் உயிர் துறந்ததுனால மேலும் கலவரமும் ஏற்பட்டதுனால வந்து 1953 ஆண்டு அக்டோபர் 1 தேதி வந்து ஆந்திரா வந்து சென்னை மாகாணத்திலிருந்து பிரித்து தனி மாநிலமாக வந்து உருவாக்கிட்டாங்க. ஸோ அதே வருஷத்தில் பாசல் அலி என்பவரை வந்து தலைவராகவும், பணிக்கர் குன்ஸ்ரு போன்றவர்கள் வந்து உறுப்பினராக கொண்டு மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் பரிந்துரைகளைப்படி 1956 வந்து மாநில மறுசீரமைப்பு சட்டம் என்பது வந்து இயற்றப்பட்டது. இச்சட்டப்படி மொழியை அடிப்படையாக கொண்டு வந்து இந்தியாவில் வந்து 14 மாநிலங்களை வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து 1953 அக்டோபர் 1 தேதி வந்து பொட்டி ஸ்ரீராமலு என்பவர் வந்து உண்ணாவிரதம், 58 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த காரணத்தினால வந்து சென்னை மாகாணத்திலிருந்து ஆந்திராவை பிரித்து ஒரு தனி மாநிலமாக ஆக்குறாங்க. அடுத்து வந்து 1956 வந்து மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 14 மாநிலம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ நிர்வாக வசதிக்காகவும் அந்தந்த மொழி பேசக்கூடிய பிராந்திய மொழிகள் என்று சொல்லக்கூடிய மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வந்து வாழும் பகுதிகளையும் கருத்தில் கொண்டு இந்த 14 மாநிலங்கள் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இதே அடிப்படையில் வந்து மகாராஷ்டிராவில் இருந்து குஜராத் என்கிற மாநிலம் வந்து 1960 ஆண்டு பிரிச்சிருக்காங்க. மேலும் பின்னர் வந்த ஆண்டுகளில் வந்து 1963 வந்து நாகாலாந்தும், 1966 வந்து ஹரியானா, 1971 வந்து இமாச்சல பிரதேசம், 1972 வந்து திரிபுரா, மேகாலயா மற்றும் மணிப்பூர், 1975 வந்து சிக்கிம், 1987 வந்து மிசோரம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் கோவா ஆகிய மாநிலங்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. மேலும் 2000 ஆண்டில் வந்து சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் மற்றும் ஜார்க்கண்ட் என மேலும் 3 மாநிலத்தை வந்து பிரிச்சிருக்காங்க.
2014 முதலில் பிரிக்கப்பட்ட மாநிலம் ஆந்திரால இருந்து ஆந்திர பிரதேசத்திலிருந்து தனியாக 2014 ஆண்டு தெலுங்கானா மாநிலம். இது வந்து இந்தியாவோட 29வது மாநிலமாகும். மேலும் 5 ஆகஸ்ட் 2019 அன்று இந்திய நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் வந்து ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019 வந்து இயற்றப்பட்டது. ஸோ அந்த ஜம்மு காஷ்மீர் சட்டத்தின்படி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை வந்து பிரித்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என இரண்டு யூனியன் பிரதேசமாக வந்து பிரிச்சிட்டாங்க. ஸோ அதை பிரித்து 31 அக்டோபர் 2019 வந்து அதை வந்து தனியாக வந்து யூனியன் பிரதேசமாக ஆக்கிட்டாங்க. ஸோ தற்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா 28. மேலும் ஒன்றியங்களின் எண்ணிக்கை, அதாவது யூனியன் கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒன்றியங்களின் எண்ணிக்கை 9 உள்ளது. ஸோ இதுதான் வந்து மாநிலங்களை எவ்வாறு பிரித்தாங்க, ஸோ என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசின் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள். ஸோ அதில் மத்திய அரசின் திட்டங்களில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா விபத்து காப்பீட்டு திட்டம். மத்திய அரசோட விபத்து காப்பீட்டு திட்டம் பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா விபத்து காப்பீட்டு திட்டம். ஸோ முந்தைய பதிவில் நம்ம பார்த்த திட்டம் மாதிரியே தான் இதுவும், பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா விபத்து காப்பீட்டு திட்டம். ஸோ இந்த திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு வந்து மே 9, 2015. ஸோ இந்த திட்டம் துவங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து அப்போதைய நிதியமைச்சராக இருந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அருண்ஜேட்லி. ஸோ இதை வந்து மே 8, 2015 கொல்கத்தாவில் வந்து நமது இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து துவக்கி வச்சுருக்காங்க. இந்த திட்டத்தை வந்து மே 8, 2015 அன்று கொல்கத்தாவில் வந்து முதன்முதல் வந்து இந்த திட்டத்தை வந்து துவக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதிகாரப்பூர்வமாக திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு வந்து மே 9, 2015. திட்டத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா விபத்து காப்பீடு. ஸோ இந்த திட்டத்தில் யாரெல்லாம் சேரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வங்கி கணக்கு வைத்துள்ள 18 முதல் 70 வயது வரை நிரம்பியவர்கள் வந்து சேரலாம். இதற்கான வருடாந்திர சந்தா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ₹12. இந்த 12 ரூபாயும் வந்து நமது வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து வரி விலக்கு உண்டு. மேலும் இதற்கான ஆயுள் காப்பீடு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 8 லட்சம் ரூபாய். நமது உடலில் எதுவும் பாகங்கள் எதுவும் செயலிழந்துச்சு அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் வந்து காப்பீடு வந்து இதற்காக கொடுக்கிறாங்க. மத்திய அரசோட முக்கியமான ஒரு திட்டம் பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படிங்கிற இந்த விபத்து காப்பீட்டு திட்டம். அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் இந்த திட்டம் வந்து நடைமுறையில் உள்ளது. மேலும் அஞ்சலகங்களிலும் இந்த திட்டம் வந்து நடைமுறையில் உள்ளது. ஸோ இன்னைக்குள்ள பதிவில் நாம் டீட்டெயில்டாக நம்ம இந்த திட்டத்தை பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த பதிவில் இன்னும் நிறைய தகவல்களோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். மேலும் கொரோனா என்னும் ஆளி பேரலை முடிவுக்கு வரலை. ஸோ அதனால் அனைவரும் வந்து சமூக இடைவெளியை தவறாது கடைபிடியுங்கள், தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுங்கள், முகக்கவசம் வந்து தவறாமல் அணியுங்க, சமூக இடைவெளி முக்கியமாக வந்து பின்பற்றுங்க. மேலும் நாளை அரசு அதிகாரிகளான போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.